ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வருஷத்தோட பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். எங்கள் காலேஜில் ரொம்பவே சூப்பராக சமத்துவ பொங்கல் வந்து கொண்டாடணும், அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. செலிப்ரேஷனுக்காக ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து காசு போட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லா பொருளும் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம். எங்களுக்கு வந்து இதுதான் காலேஜோட லாஸ்ட் பொங்கல்னால கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிராண்டாக பண்ணியிருந்தோம். எல்லா கலரான கோலப்பொடி, கரும்பு, பானை, அப்புறம் பொங்கலுக்கு தேவையான அரிசி, இது எல்லாமே வாங்கிட்டோம். நாங்கள் வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு கருப்பு கவுனி அரிசி வந்து வாங்கியிருந்தோம். ஏன்னா நாங்கள் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்னால அந்த மாதிரி பண்ணலாம், ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த அரிசி தான் வாங்கியிருந்தோம். எங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க காலேஜிலேருந்து, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்த நாங்கள் எல்லோரும் சேர்ந்து க்ளீன் பண்ணி கல்லாம் எடுத்து அந்த தீ எரிக்கிற இடத்துல வந்து மண்ணெல்லாம் போட்டு ரொம்பவே அழகாக கல்லெலாம் அதில் பொட்டுலாம் வச்சு அதில் வந்து பானையை வச்சுருந்தோம். கோலமும் ரொம்பவே சூப்பராக வந்து சிம்பிளாக போட்டிருந்தாங்க, அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே அடுப்பு வைக்கலான்னு தான் பிளான் போட்டிருந்தோம். அதனால தான் கொஞ்சம் சிம்பிளாக வந்து கோலம் போட்டோம். ஆனால் கடைசியில் அதில் வந்து மண் போட சொல்லிட்டாங்க, மண் போட்டு தான் அடுப்பு வைக்கணும் அப்படின்னு. அதனால் அந்த கோலத்துக்கு பக்கத்துலேயே மண்ணலி போட்டு அதில் வந்து அடுப்பு வச்சாச்சு. அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு கோலம் போட்டுட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டாச்சு, மொத்தமாக ரெண்டு கோலம் போட்டாச்சு. பானை வந்து நாங்கள் ரெண்டு வாங்கியிருந்தோம். ஒன்றில் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து சின்ன பானையில் வச்சுருந்தோம், பெரிய பானையில் வந்து பச்சை அரிசி வந்து வச்சுருந்தோம். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு வந்து எங்கள் மேம்களை வந்து கூப்பிட்டு கொட்டோம், அவங்க தான் வந்து அடுப்பு பற்ற வச்சாங்க. நாங்கள் அந்த மஞ்சள்லாம் கட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். விறகு நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி கடையில் வந்து வாங்கி வச்சுட்டோம். மழை சீசனால் கொஞ்சம் ரேராக இருந்துச்சு விறகு கிடைக்க, அதனால் அந்த கொஞ்சம் அந்த கடையிலே கொடுத்துருந்தாங்க பற்ற வைக்கிறதுக்கு. அதெல்லாம் போட்டுட்டு சூடத்தை வச்சு மேமை வந்து பற்ற வைக்க சொன்னோம். அவங்களும் ரொம்பவே சூப்பராக வந்து பற்ற வச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து லாஸ்ட்டு பொங்கல்னால ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு. இதுக்கப்புறம் காலேஜில் வந்து எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது, நம்ம இதான் லாஸ்ட்டு கொண்டாட போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்காக இருந்துச்சு. மேம் வந்து ரெண்டு பானையுமே பற்ற வச்சுட்டாங்க. எல்லா பொறுப்புமே நாங்கனால தேடியரே பொங்கல் வந்து வச்சுட்டாங்க ரொம்பவே சூப்பராக. கோலமும் ரொம்ப சூப்பராக அழகாக எல்லாருமே சேர்ந்து போட்டுட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி பாரம்பரியமாக பானையில் வந்து கொண்டாடணும். அந்த பானையை பார்க்கும் போதே அந்த பொங்கலை வந்து சாப்பிடணும் போல இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே நாங்கள் தான் இருந்தனால நல்லா நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். கோலமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒரு பிரச்சனைனா அடுப்பு எரியதை கொஞ்சம் லேட்டாச்சு, கஷ்டப்பட்டு அடுப்பை வந்து எரிய வச்சிட்ருந்தோம். ஏன்னா மழை சீசன்னால் விறகு எல்லாமே ஈரமாக இருந்துச்சு. நாங்கள் சொல்லிட்டு போன விறகு ஒன்று, ஆனால் அவங்க கொடுத்தது வேறையாக இருந்துச்சு, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு பேப்பர் இதெல்லாம் வச்சு நாங்கள் எரிச்சிட்டோம். பானையில் அரிசி அரிசின தண்ணி, அதுக்கப்புறம் பால், இதெல்லாமே சேர்த்து பொங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பச்சரிசியில் வந்து கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா அலசி வச்சாச்சு. இந்த பானை பொங்கினோன்னா அதை போட வேண்டியதான், அது பொங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இங்கே மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே இந்த தீ எரிக்கிறதுல தான் அவ்வளோ குறியாக இருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த தீ எரிக்க. எல்லாருமே நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தோம், அதை கூட பார்க்காம எல்லோரும் தீ எரிக்க வந்து உட்காந்துட்டோம். யாரும் வேலை பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லவே முடியாது, எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கோலம் போட்ட கேங்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ சூப்பராக கோலம் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டாக பொங்க வச்சது நாங்கள் தான், ஆனால் லாஸ்ட்டாக அதை அடுப்பில் இருந்து இறக்குனது நாங்கள் தான். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, மண்பானனால் சூடாகவே ரொம்ப லேட் ஆச்சு. அடுப்பு நல்லா எரிஞ்சிருந்தால் டக்குன்னு சூடாயிருக்கும், ஏன்னா விறகு எதுவுமே சரியில்லை, அதனால தான் ரொம்ப லேட் ஆச்சு மண்பானை சூடாகவே. ஃபஸ்ட் இயர் பிள்ளையெல்லாம் கரும்பு கெட்டிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் கெட்டுறோம் வீடு எடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்க ஆசையை நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு அவங்க கரும்பு கெட்டுறதையும் வந்து வீடியோ எடுத்தாச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. காற்று வீசி வீசி கஷ்டப்பட்டு தீயும் எரிச்சுக்கிட்டே இருந்தோம், ஆனால் பொங்குற பாடாகவே இல்லை.
அப்போ பொங்கும் இப்போ பொங்கும்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ஆள் எழுந்திருக்கே, ஒரு ஆள் ஊத ஒரு ஆள் தீ எரிக்கன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் நாங்களும் நடந்து பார்க்குறோம், ஊதி பார்க்குறோம், எரியவே இல்லை. கடைசி வர கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ எரிகிற தீயை வச்சு நாங்களும் பொங்கல் வந்து சமைச்சிட்டோம். ஒரு வழியாக பொங்கல் பொங்குற ஸ்டேஜில் வந்துருச்சு, பொங்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். சின்னதே எப்பவும் கஷ்ட பொங்கல் ஒரு வழியா சின்ன பானை வந்து பொங்கிருச்சு, அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு மணி நேரத்துக்கு கழிச்சு பொங்கினதே எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அது பொங்கினோடனே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டுட்டோம் சின்ன பானையில். எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும்ல, அந்த பொங்கும் போது அந்த வீடியோக்காகவாவது அந்த அரிசி போடணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பொங்கல் அப்போவுமே எல்லாருமே இதை விரும்புகிற ஒன்று தான். அது எல்லாரும் ஆசைப்படி யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அதுபடியே ஆளு கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வந்து சின்ன பானையில் வந்து போட்டுட்டோம். இதில் வந்து செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் தேர்ட் இயர் மூணு பேருமே ஆவலாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக அதில் வந்து அரிசி போட்டாங்க. மிச்சம் போடாதவங்க வந்து பெரிய பானையில் போட்டுக்கட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இந்த பானை சின்ன பானை நல்லா பொங்கினதுக்கப்புறமா ஏலக்காயெலாம் போட்டாச்சு. சரி அதுக்கப்புறம் இதிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் கும்மி கொட்டலான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து அந்த கரும்பு முன்னாடி வச்சுட்டு கும்மி கொட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்திருந்தாங்க, அந்த வீடியோக்காக வந்து வீடியோக்காக ஆட சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி பெரிய பானை பொங்கலான்னு நேரம் வந்துருச்சு போல், அதுவும் பொங்கிருச்சு. அதுக்கு பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு பானையை சுற்றிட்டு அதுக்கும் மூணு தடவை ஓவராலாக அரிசி போட ஆரம்பித்தாச்சு. பெரிய பானைங்கிறம்போது ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு, ஏன்னா அது எப்படி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் அது பொங்குச்சு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ ஆவலாக கஷ்டப்பட்டு எல்லோரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போட்டதுக்கப்புறமா அதில் வெல்லம் ஏலக்காய் நெய்யெல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் வந்து பொங்கலும் காய்ச்சிட்டோம். சின்ன அடுப்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதில் வெல்லம் வேற பத்தலை, அதனால கடையில் போயிட்டு வெல்லம் வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே இது வந்து ரெடி ஆகலை. சரி நமக்கு டைம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருந்துச்சு. சரி பொங்கல் ஒரு குரூப் காய்ச்சட்டும்னு சொல்லிட்டு கரும்பு வச்சு டான்ஸ் ஆட இன்னொரு குரூப் வந்துருச்சு. அதை பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அந்த டான்ஸும் ஆடி முடித்தாச்சு. கருப்பு கவுனி அரிசியில் வந்து பொங்கல் ரெடி ஆயிருந்துச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வாழையிலலாம் விரித்து வாங்கிட்டு வந்த பழங்கள் குங்குமம் இது விளக்கு எல்லாமே ஏற்றி ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் வித்தியாசமாக கொண்டக்கடலை வந்து அவிச்சிருந்தோம். பொரி வாழைப்பழம் ஊதுபத்தி நாங்கள் சமைச்ச பொங்கல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒன்றா விளக்கும் ஏற்றுனாங்க. அந்த காற்றுல மெழுகுவத்தி அமர்ந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஏற்றவும் முடியலை விளக்கே. எல்லாருமே கஷ்டப்பட்டு எல்லோரும் ஒன்றா நின்று காற்றுலாம் மறைச்சிட்டு கஷ்டப்பட்டு அதையும் ஏற்றிட்டோம். தேங்காய்க்கெல்லாம் மஞ்சள் தடவி பொட்டுலாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பண்ண கருப்பு கவுனி அரிசி சாதா பொங்கல் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு சாமி கும்பிட வந்து வச்சாச்சு. ஆர்த்தி எடுத்து ஊதுபத்திலாம் பொருதி அதில் வச்சுட்டு மேம் வந்து தேங்காய் உடைக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. மூணு தேங்காய் வந்து வாங்கியிருந்தோம், அதனால எங்கள் மேம் ஒன்று உடைச்சிட்டு போயிட்டாங்க. நான் தேர்ட் இயரில் ஒரு ஆள் செகண்ட் இயரில் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உடைச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உடச்சி முடிச்சுட்டு எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் மேம் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக வந்து போனாங்க. அவங்க ஃபேஸில் இருந்த ஹாப்பியே எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்களும் மேம் சாமி கும்பிட்டப்போ போகிறதாவது சவுண்டு போட்டுட்டு என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா ஆரோக்கியம் எடுத்துட்டு எல்லோருமே சாமி கும்பிட்டு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் லேபுக்குள்ளே போயிட்டு எல்லாருமே பறந்து பொங்கல் எடுத்து சேர்த்த
பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு போயிட்டு இப்படி தான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சிருக்கோம். நீங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நம்ம அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலாம். ஃபஸ்ட்டே பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோ இவரே போதும் இது பாடம்.